வெல்கம் டு அவர் சேனல் மாணவன சிறியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளைய தினம் பள்ளிகள் திறக்கப்படுகிறது விடுமுறைக்கு பிறகு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் நாளைய தினம் நாளை மறுநாள் அதாவது 8-9 ஆகிய தேதிகளில் 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை, தமிழக அரசு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த உடலை பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மெயினாக இந்த அக்டோபர் நவம்பர் மந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனமழைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 14 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டை வந்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், அதே போல் வந்து பார்த்தோன்னா சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளைய தினம் விடுமுறை, பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. கனமழை அதிகமாக உள்ள மாவட்டங்களில் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் முன்கூட்டியே விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அப்போ நாளை தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 14 மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டு மீடியா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அந்த அப்டேட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தமிழகத்தில் 8-9 தேதியில் 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8-9 தேதிகளில் கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, தருமபுரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C ஒட்டியும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது.